மேன் பூப்ஸ் இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஆண்களோட மார்பகம் பெண்களது மாதிரி இருக்கும், எப்பவும் போல் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். இதை தான் கைனகோமஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைனகோமஸ்டியா இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது, டைட்டான டிஷர்ட் போட முடியாது, ஏன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக ஸ்விம்மிங் ஃபீல் போனால் சட்டையை கட்டி குளிக்க கூட முடியாது, அவ்வளோ எம்பாரஸ்டாகவும் கூச்சமாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கைனகோமஸ்டியா 35% ஆஃப் த மென்ஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் 50-70 வயசு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 70% ஆஃப் த டீனேஜர்ஸ்க்கு இந்த மாதிரி கைனகோமஸ்டியா ஃபார்ம் ஆகிறது ரொம்ப காமனாக இருக்குது. சரி, இந்த கைனகோமஸ்டியா நமக்கு இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு அப்படி கைனகோமஸ்டியா இருந்தால் அதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நமக்கு ஏன் இந்த கைனகோமஸ்டியா வருது? ஃபர்ஸ்ட், இது வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அதாவது நம்ம செக்ஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லப்படுற டெஸ்டோஸ்டெரோனும் ஈஸ்ட்ரஜனும் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த கைனகோமஸ்டியா வருது. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, டெஸ்டோஸ்டெரோன்ன்றது ஆண்கள் உடம்புல அதிகமாக சுரக்கிற ஒரு ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது பெண்கள் உடம்புல அதிகமாக சுரக்கிற ஹார்மோன். நம்ம ஆண்களோடமே ஈஸ்ட்ரஜன் சுரக்கும், ஆனால் பெண்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும். டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக சுரக்க வேண்டிய இடத்துல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சதுன்னா நமக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட் டிஷ்யூஸ் எப்பவும் போல இல்லாமல் ரொம்ப அதிகமாக வளரும். இது நம்ம உணவு முறையால் கூட மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இது இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சரியான ரீசன்ஸ் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்தது ஒபிசிட்டி. நம்ம உடம்பு ஓவர் வெயிட் போடுறதுனாலையும் நமக்கு இந்த கைனகோமஸ்டியா வரும். அது ஏன்னா, நம்ம பாடி ஓவர் வெயிட் ஆச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் சொன்னல, அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இதனாலேயே நம்ம பிரெஸ்ட் இஷ்யூஸ் வளரலாம். அடுத்தது பியூபர்ட்டி. டீனேஜ் டைமில் வர பியூபர்ட்டி அப்போ பாய்ஸோட ஹார்மோன் லெவல்ஸ் வந்து ரொம்ப வேரி ஆகும். அந்த டைமில் நம்ம டெஸ்டோஸ்டெரோன் லெவல் கம்மியாகவும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகவும் சுரந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட் டிஷ்யூஸ் வளர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஏஜ் ஆகிறது. பொதுவாக வயசானவங்களுக்கு இது வர்றது சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா, வயசு ஆக ஆக அவங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடி ஃபேட் இருந்ததுன்னா அவங்க உடம்புல ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயே அவங்களுக்கு கைனகோமஸ்டியா வரலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கைனகோமஸ்டியா வர்றதுக்கு சில ரேரான ரீசன்ஸும் இருக்குது. அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மெடிசன், அதுக்கப்புறம் இல்லீகலாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னாலையும் கைனகோமஸ்டியா வருது. சரி, இப்போ இந்த மாதிரி இருந்தால் கிடையாது. நம்ம உடம்புல ஓவரா ஃபேட் இருந்தது அப்படின்னா நம்ம செஸ்ட் இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக கைனகோமஸ்டியான்னு நினச்சி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனால் இது கைனகோமஸ்டியாவோட ரொம்ப மோசமானது. ஏன்னா ஃபேட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இந்த கைனகோமஸ்டியான்றது வந்ததுன்னா அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும், அது எந்த ஒரு பிரச்சனையுமே தராது. ஆனால் அந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த கைனகோமஸ்டியாவை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு, கைனகோமஸ்டியா இருக்கிறவங்களுக்கு என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் என்னதான் டயட் ஃபாலோ பண்ணாலும் அது குறையவே குறையாது. அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது தான் ரொம்ப நல்லது. ஆனா சில பேருக்கு இது கைனகோமஸ்டியாவே இருக்காது, வெறும் செஸ்ட் ஃபேட்டா தான் இருக்கும். அவங்களுக்கு இதை குறைச்சி அவங்க செஸ்ட்டை நார்மலா ஆக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கிற செஸ்ட்டை குறைக்கிறதுக்கு அவங்களோட ஃபுல் பாடி ஃபேட்டை அவங்க குறைக்கணும். அதுக்கு அவங்க கேலரி டிஃபிசிட் பண்ணணும். கார்டியோ எக்ஸசைஸ் நிறைய பண்றது ரொம்ப பெஸ்ட். அதாவது ரன்னிங், ஜாக்கிங், வாக்கிங், ஸ்விம்மிங், ஜம்பிங் ஜாக்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஃபுல் பாடி வெயிட்டை குறைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க செஸ்ட்டை ஷேப் பண்ணுறதுக்கு செஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணணும். அதாவது புஷ்அப், பெஞ்ச் ப்ரெஸ், இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ், புல் ஓவர், டம்பிள் ஃப்ளை, இந்த மாதிரியான செஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கெட் ஃபிட்லேயே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், டைம் இருந்தால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு இது வரவிடாமல் தடுக்கலாம். அதாவது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாமல் இருக்கணும். அப்போ ஸ்மோக்கிங் பண்ணலாமா அதனால தான் கேட்டிங்கன்னா, கிடையாது. இப்போ ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும், ஒழுங்கா தூங்கணும், ஹெல்தி ஃபேட்ஸா பாட்டி எடுத்துக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்னென்ன சாப்பிட்றோன்றதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். லெக் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உடனே கிடைக்குமானா, கிடையாது. நம்ம எந்த அளவு எஃபர்ட் போட்டு அதை பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதை கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.